அண்ணாமலை அவர்கள் ஏன் திடுதப்புன்னு டெல்லிக்கு வந்து போயிருக்காரு ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ அது ஒருவேளை காரணமா இருக்குமோ இப்படிதாங்க அண்ணாமலை அவர்களோட டெல்லி பயணத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து வந்து பார்க்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில வந்து டெல்லிக்கு வந்து புறப்பட்டு வந்து போயிட்டாருங்க இந்த விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா ஒண்ணு நேரமே சரியில்லையே இங்கிட்ட என்னன்னா காலையில அண்ணாமலை அவர்கள் வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போறாரு அங்கிட்டு ஒரு பக்கம் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து அஞ்சு நாள் பயணத்தை முடிச்சிட்டு வரா இவர் ஒரு பக்கம் போறாரு அவர் ஒரு பக்கம் வராரு ஒண்ணு சரியில்லையே இல்ல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த பத்தி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வேற ஒண்ணும் ஆல்ரெடி வந்து தமிழக அரசுக்கு ஆளுநருக்கும் வந்து பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்குல்ல முதல்வர் வேற வந்து ஆளுநர் வந்து பதவியில இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு குடியரசு தலைவருக்கே வந்து கடிதம் எழுதிட்டாரு இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா தான் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்காரு டெல்லிக்கு போய் ஆளுநரை வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி வந்து போயிருக்காரு இருக்காரு வேற ஒண்ணும் இல்ல ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் கூட வந்து செய்தியாளர் சந்திப்புல கூட ஒரு என்ன சொன்னாரு ஆளுநர்கள் அரசியல் எல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பா வந்து கவர்னரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டிதான் வந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒண்ணும் இல்லப்பா இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் வேற போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படியாவது தமிழகத்துல ஆட்சியர் கலைக்கு வந்து ட்ரை பண்றாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசதான் அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காருப்பா இல்லைன்னா எதுக்கு சம்பந்தம் வந்து போகணும் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி வந்து பண்றதுக்கு தான் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போனதுக்கான காரணமே வேறங்க இவங்க தான் இஷ்டத்துக்கு வந்து கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏன் வந்து டெல்லிக்கு போயிருக்காருனா நீங்க எல்லாருமே ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் வந்து போறாரு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல வந்து என்ன போக போறாரு இதுக்கான காரணம் என்னன்னு இந்த தடவை பிரிக்ஸ் மாநாட வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து தலைமை பொறுப்பேற்று நடத்துறாங்க அந்த வகையில பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க இந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காண்டி தான் அண்ணாமலை அவர்களும் அவரு கூட மூணு பேரும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து போறாங்க சோ இந்த ஒரு மீட்டிங் சம்பந்தமா ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு அவசர அவசரமா டெல்லிக்கு வந்து போயிருக்காரு இதை வச்சுட்டு அவர் அதுக்காண்டி போனா ஆளுநரை பத்தி பேச போனாரு இதுக்காண்டி பேச போனாருன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இதான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டன கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் சொல்லிட்டு எது பண்ணாலும் இதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இப்ப இந்த நடந்த டைமிங் ஏன்னா எல்லா விஷயமே முக்கியமான விஷயமா வந்து நடந்துட்டு வந்துட்டு அதனால இந்த டைம்ல அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போனனால இதை ஒரு முக்கியமான நியூஸா வந்து மாத்தி மாத்திட்டாங்க ஏன்னா வந்து அடுத்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அண்ணாமலை அவர்கள் வந்து நடைப்பயணத்தை வந்து தொடங்க போறாரு ராமேஸ்வரத்துல இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த ஒரு நடைப்பயணம் வேற நடக்க போகுது அதுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு நடைப்பயணத்தை வந்து அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் வந்து தொடங்கி வைக்க போறாரு அவர் வந்து தொடங்கி வைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நடைப்பயணம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு அதனால இவர் இப்படி திடுதுப்புன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போனவனே ஒருவேளை இந்த விஷயமா தான் வந்து அமித்ஷா அவர்களை மீட் பண்ண போயிருப்பாரு இது விஷயமா தான் வந்து மீட் பண்ண போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஆள் ஆளுக்கு நியூஸ் வந்து போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட டெல்லி பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்